மேட்டில் முன்கள பணியாளர்களுக்கு கொரோனா நிவாரண பொருள் உதவி அதிமுக கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன், சிங்கநல்லூர் தொகுதி கே ஆர் ஜெயராமன் எம்எல்ஏ ஆகியோர் வழங்கினர். சிங்கநல்லூர் தொகுதி பீலமேடு பகுதி 52வது வார்டுக்கு உட்பட்ட பீலமேடு புதூர் பகுதியில் உள்ள முன்கள பணியாளர்களுக்கான தூய்மை பணியாளர்களுக்கும் கொரோனா நிவாரண பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை நகர மாணவர் அணி செயலாளர் எம் எம் கார்த்திக் ஏற்பாட்டில் அதிமுக கோவை மாநகர மாவட்ட செயலாளர் அம்மன் கே அர்ஜுனன், எம்எல்ஏ சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் ஆகியோர் தலைமையில் வழங்கினர். அரிசி, காய்கறிகள், முகக்கவசம், கையுறை உள்ளிட்ட கொரோனா நிவாரண பொருட்களையும் மத்திய உணவையும் வழங்கினர். அதிமுக கோவை மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன், எம் எம் கார்த்திக் ஆகியோர் செய்தியாளருக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளிலும் முன்கள பணியாளர்களுக்கு கொரோனா நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக சிங்கநல்லூர் 52வது வார்டில் 200 தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசியமான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. நல்லாசியோடு இன்று கோவை மாவட்டத்திலே மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியருடைய சீரிய தலைமையில், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முன்னிலையில், கொங்கு நாட்டு தங்கம் அண்ணன் எஸ்பி வேலுமணியுடைய வழிகாட்டும்படி இன்று கோவை மாவட்டத்தில் இருக்கும் 10 தொகுதியிலையும் முன்கள பணியாளர்களுக்கு அங்கங்கே நிவாரணப் பொருட்களை நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் சிங்கநல்லூர் தொகுதியிலே 56வது வார்டிலே நமது சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஜெயராமனுடைய தலைமையிலே பகுதிச் செயலாளர் கிளைச் செயலாளர்கள் முன்னிலையிலே இன்று இங்கு வேலை பார்க்கும் 100-200 தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி, பருப்பு, காய்கறி, க்ளவுஸு, அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம். எங்களை பொறுத்தளவு நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு சேவை செய்வதில் என்றுமே தோய்வடைய மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் தான் நாங்கள் அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம் என்பவர்கள் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் நாங்கள் கொடுப்பதை அவர் தடுக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், இந்த ஊசி போடுவதற்கு கூட டோக்கனை அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு கொடுக்குறார்கள். மக்கள் வரிசையாக நின்னால் வரிசையாக அந்த இடத்துல நிற்கிற மாதிரி மக்களுக்கு டோக்கனை கொடுத்துட்டு போக வேண்டியதுதானே. இவர் தனியாக ஒரு 50 டோக்கனை வாங்கி அவங்களுக்கு வேண்டிய ஆளுகளுக்கு வீடு வீடாக போய் டோக்கனை வழங்குகிறார். ஆகையால் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். இந்த 5 ஆண்டு காலம் நல்ல முறையில் ஆட்சி செய்து மக்களிடம் நற்பெயரை மீண்டும் வாங்கி எங்களை